Hello friends, welcome to Anita's Kitchen. Good night friends. Good night na என்னன்னு கேட்டிங்னா டின்னர் தான். டின்னர் ரெசிபி தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ. இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு கேட்டாக்கா, எல்லாருக்கும் பிடிச்ச சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா. அதுதான் வந்து ரெண்டுமே, அதாவது கொத்து பரோட்டா வேற, சில்லி பரோட்டா வேற. கொத்து பரோட்டா வந்து ரோட் ஸ்டைலில் வந்து கொத்துவாங்க. நம்ம ரோட் ஸ்டைல் பரோட்டா கடை இருக்குல்ல, பரோட்டா கடை, அங்கே வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து கொத்துவாங்க. அது வந்து கொத்து பரோட்டா. சில்லி பரோட்டா வந்து அதுலேயும் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார் ஹோட்டலில், அதாவது ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. பெரிய பெரிய பீஸாக வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் ஸ்டைலில் வந்து அது கொடுப்பாங்க, அதுவும் இருக்குது. இது மாதிரி குட்டியாக ரொம்ப அப்படியே பாருங்கள், இது மாதிரி துருவலாக வந்து செய்கிறது எங்கன்னா சரவண பவனில் மட்டும்தான் இது மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரவண பவன் ஸ்டைலில் போய் இது சில்லி பரோட்டா நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் அது மாதிரி தான் சரவண பவன் ஸ்டைலில் சில்லி பரோட்டா, அதுவும் வந்து கொத்து பரோட்டா, ரோட் ஸ்டைல் கொத்து பரோட்டா, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வெரைட்டிலையுமே நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து அதுக்கு பாருங்கள், இது மாதிரி பரோட்டா வந்து இப்போ நான் பரோட்டா வந்து நான் செய்யலை, வாங்கிட்டு தான் வந்தேன். இப்போ வந்து அது வந்து இப்போ என்ன அப்படின்னா, இது மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள், இது மாதிரி துருவிக்கணும். துருவிக்கணும்னா எப்படி துருவுறதுன்னு கேட்காதீங்க. இது மாதிரி பாருங்கள், சாப்பரில் இந்த சாப்பரில் இது மாதிரி நம்ம பரோட்டாவை பெருசு பெருசாக வந்து பிச்சு போட்டு நம்ம அப்படியே சாப் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னாக்கா, ப்ரீத்தி சுடியாக்கு இருந்தால் அதில் சாப்பர் இருக்கும், அதுலேயும் போடுங்க. அப்படியும் ப்ரீத்தி சுடியாக்கு மிக்ஸி இல்லை அப்படின்னா, கத்திரிக்கோல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப அப்படியே, அதாவது சாஃப்டாக இருக்கும். அந்த பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நச்சக்கு நச்சக்குன்னு அப்படி இருக்கும், கடிக்க முடியாது. இது வந்து அப்படியே பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து சாப்பரில் வந்து இப்போ ட்ரை பண்ணுறேன். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ பாருங்க பெரிய பீஸா இருக்கு. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு ரெண்டு தடவை நம்ம சாப் பண்ணி ஆளும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சூப்பராக வந்து திருவி கொடுத்துருச்சு. நீங்கள் சாப்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கை வலிக்கும், கத்திரிக்கோலில் கட் பண்ணால் டைம் ஆகும். அதை சாப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது பரோட்டா செஞ்சு அதுக்கு வந்து குருமா செஞ்சு செய்யணும்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகும். இது வந்து நம்ம அதாவது நினச்ச நேரத்தில் பட்டுன்னு, இப்போ வந்து நைட் டின்னர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பசங்க வந்து சில்லி பரோட்டா கேட்டாங்க, கொத்து பரோட்டா கேட்டாங்க, அதனால் நீ பரோட்டா வாங்கிட்டு வாங்க, நான் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இந்த இது வந்து இன்றைக்கி ரெசிபி அப்படியே வந்து கொத்து பரோட்டா, ரோட் ஸ்டைல் கொத்து பரோட்டா, சரவண பவன் சில்லி பரோட்டா, ரெண்டுமே வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு வந்து பரோட்டாலாம் துருவி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சரவண பவன் ஸ்டைல் சில்லி பரோட்டா செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் கடாய் வந்து அடுப்பில் போட்டேன். இப்போ அதுக்கு வந்து என்னென்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப குட்டி குட்டியாக வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணும் வந்து நம்ம இன்னைக்கு சேர்த்துருவோம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம நார்மல் ஸ்பைசஸ் தான். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். அப்புறம் அது கூடவே வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். குடமிளகாய் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்குவோம், ஏன்னா அது வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். குடமிளகாவும் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குடமிளகாய் பாருங்க, இப்போ கொஞ்சம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
மல்லித்தூள் அது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன். சீரகத்தூள் அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். நம்முடைய காஷ்மீரி சில்லி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஸ்பூன் தான், ஒரே ஸ்பூனு இந்த டொமேட்டோ சாஸ் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலை, அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் விடுங்க. இதில் மீதி எல்லாம் வந்து இந்த சோயா சாஸு அதுக்கெல்லாமே வந்து ஹெச்சப்பு அதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லை. பாருங்க, இப்போ பாருங்கள் இந்த அளவு பரோட்டா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி தான் நான் போட போகிறேன். பாதி வந்து இந்த ரோட் ஸ்டைல் கொத்து பரோட்டா அது வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டோம். சில்லி பரோட்டா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து லெமன் விட்டு போங்க. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ரேட்டிங்காக வந்து நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே தயிர் வெங்காயம் அதுவும் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் விட்டு விட்டாலும் சரி, நீங்கள் தனியாக சாப்பிடும்போது லெமன் விட்டு விட்டாலும் சரி. ஓகே, நம்ம கொத்தமல்லி கீரை போட்டுக்குவோம். நம்முடைய சரவணபவன் ஸ்டைல் கோட்டை சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் இது மாதிரி வந்து பெரிய கல் வந்து தோசை கல் நம்ம ரோட் சைடு ஹோட்டலில் இருக்கும்ல அது மாதிரி வந்து ஒரு கல் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கல் இல்லைன்னா உங்கள் சாதா தோசை கல்லுலேயே வந்து நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாமே வந்து கொத்தமல்லி கீரை எல்லாமே போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லா ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மஷ்ரூம்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது மாதிரி ஒரு இரும்பு அந்த கொத்து பரோட்டா கொத்துறோம்ல அந்த கத்தி நம்ம இந்த மதுரையில் வந்து இரும்பு பாத்திரம்லாம் வாங்கும்போது வாங்கினோம்ல அந்த கத்தி வந்து அதை வச்சு வந்து இது மாதிரி வந்து நல்லா கொத்தி விட்டுக்கலாம். நம்ம இந்த மஷ்ரூம்லாம் போட்டோம்ல அது நல்லா வந்து கொத்தி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி கத்தி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வந்து தோசை கரண்டியிலே வந்து நீங்கள் கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்முடைய வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்பைஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, அதே மாதிரி மல்லித்தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள். இப்போ பாருங்க இதில் கொஞ்சமாக வந்து மறுபடியும் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா மறுபடியும் கலந்துக்குவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா சேர்த்துக்குவோம். பரோட்டா சேர்த்து நல்லா கொத்தி விட்டு, இப்போ நீங்கள் இதில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து எக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி வந்து நல்லா ரெண்டு பக்கமும் கொத்தி விட்டுக்கோங்க.
இப்ப இதுல ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும், நம்மளுடைய சால்னா சேர்த்துருவோம். சால்னா சேர்த்து கொச்சி விட்டுக்கலாம். பரோட்டா குருமா கடையில கொடுப்பாங்கல்ல, அது வந்து கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்து கொத்தி விட்டுக்கலாம். நம்ம குருமா சால்னா சேர்த்தாச்சு, இப்ப நல்லா இது மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து நான்வெஜ்க்கு பதிலா மஷ்ரூம் சேர்த்திருக்கேன், அது வந்து நல்ல ஒரு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து அது மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்க நம்முடைய கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்டா வந்து கொத்தமல்லி கீரை சேர்த்திருக்கேன். வந்து கொத்து பரோட்டா, நம்முடைய கொத்து பரோட்டா ரோட் சைட் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா ரெண்டுமே வந்து நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே இப்ப வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சரவணபவன் சில்லி பரோட்டா இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரோட் சைட் கொத்து பரோட்டா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இங்க பாருங்க, ஆனியன் வச்சிருக்க, லெமன் வச்சிருக்க, நீங்க எது கூட வேணாலும் கம்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.